வணக்கம். இன்றைக்கு வர்ஷினி பெங்களூர் அவங்க ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, சார், வடக்கு பார்த்த வீட்டில் மாடிப்படி வடமேற்கில் அமைக்கலாமா அப்படின்னு கேட்கிறாங்க. கண்டிப்பாக அமைக்கலாங்க, வடமேற்கில் தவறு கிடையாது. மாடிப்படிகளை எப்பொழுதும் வடமேற்கு, வடக்கு, மேற்கு, தெற்கு பகுதிகளில் தான் அமைக்க வேண்டும். எந்த பகுதியில் அமைக்கக்கூடாது அப்படின்னா, வடகிழக்கு, கிழக்கு, தென்மேற்கு பகுதியில் படிக்கட்டுகள் அமைப்பாமல் இருப்பது நல்லதுங்க. படிக்கட்டுகளில் ஏறும்போது கிளாக் வைஸ் தான் நீங்கள் ஏறணும். அதாவது கடிகார முள் சுற்று போல தான் கிளாக் வைஸ் தான் நீங்கள் படிக்கட்டுகள் அமைக்க வேண்டும். ஆன்டி கிளாக் வைஸ், எதிர் கடிகாரத்திற்கு எதிர்மறை சுற்றுகளை படிக்கட்டுகள் அமைக்கக்கூடாதுங்க. அது இன்னொரு முக்கியமான விதிங்க. அதே மாதிரி ஏறும் பொழுதோ நீங்கள் மேற்கு பார்த்தோ அல்லது தெற்கு பார்த்து தான் நீங்கள் ஏறணுங்க. அது வந்து அடுத்து முக்கியமான படிக்கட்டுகளுக்கு உண்டான விதிங்க. அடுத்து படிக்கட்டுக்கு கீழே பார்த்தீங்கன்னா சில இடங்களில் காலியாக இருக்கும். அப்போ அந்த இடத்த நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்னா, அங்கே படுத்து உறங்கக்கூடாது, முக்கியமான விதி. அடுத்தது என்ன, ஒரு பூஜை அறையாக படிக்கட்டுக்கு கீழே நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. படிக்கட்டுக்கு கீழே அமர்ந்து உணவு உண்ணக்கூடாது. இந்த மூணு விஷயம் பண்ணக்கூடாது. படிக்கட்டுக்கு கீழே நீங்கள் வந்து படுத்து உறங்கக்கூடாது, உணவு அருந்தக்கூடாது, படிக்கட்டுக்கு கீழ்ப்பகுதியை பூஜை அறையாக வைத்துக்க கொள்ளக்கூடாது. அப்போ அந்த படிக்கட்டு கீழ்ப்பகுதி என்னவா பண்ணலாம்னா, தேவையற்ற பொருட்களை போட்டு வைக்கிறதுக்கு ஒரு இடமாக நீங்கள் பயன்படுத்தலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, மின்சாதனங்கள் வைக்கிற சில நீங்கள் யூபிஎஸ்ஸு இந்த மாதிரி பேட்டரிஸு இதை நீங்கள் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். அல்லது அதுக்கு பின்பக்கத்து வழியாக வைத்து கழிவறையாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் படுக்கக்கூடாது, பூஜை பண்ணக்கூடாது, சாப்பிடக்கூடாது. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விதிங்க. ஸோ படிக்கட்டுகளை பற்றி இதுதான் மேடம், நீங்கள் வர்ஷினி மேடம் நீங்கள் முக்கியமான விஷயங்கள். ஸோ இன்று முதல் வேறு ஒரு விஷயங்களும், அதாவது நம்ம நீங்கள் கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொல்கிறது மட்டுமல்லாமல் கொஞ்சம் வேல்யூ ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு வந்து குளிக்கும் அறையை பற்றி நம்ம பார்க்கலாங்க. குளிக்கும் அறை கிழக்கில் இருக்கலாம். பாத்ரூம் கழிவறையில், டாய்லெட் கிடையாது, பாத்ரூம் கிழக்கு பகுதியில் இருக்கலாங்க. குளிக்கும் அறையில் பாத்ரூம்ல இருக்கிற நீர் நீங்க எப்படி வெளியேறணும்னா, வடகிழக்கு வழியா அந்த பாத்ரூம்ல இருக்கிற நார்த் ஈஸ்ட் கார்னர் வழியா வெளியேறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. கழிவறைகள், அதாவது டாய்லெட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, எப்பவுமே மேற்கிலும் தெற்கிலும் இருக்கிறது நல்லதுங்க. சாரி, வடமேற்கிலும் மேற்கிலும் கழிவறைகள் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஷவர்ஸ், இந்த டேப்ஸ், இந்த மேல வைக்கிற இந்த ஷவரு டேப்ஸ் எல்லாம் வடக்கு சுவற்றில் பதிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. கீசர், நீங்கள் கீசர் என்று சொல்லப்படுகிற அந்த மின்சாதன பொருட்களை உங்கள் டாய்லெட்டோட ஆர் பாத்ரூமோட சவுத் ஈஸ்ட் பகுதிகளில் நீங்கள் வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. டாய்லெட்டோட வென்டிலேஷன் வடக்கிலும் கிழக்கிலும் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறந்ததுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் டாய்லெட்டுக்கு கலர் அடிக்கும் பொழுது இல்லை டைல் சுட்டும் போது பிரைட் கலர்ஸாக நீங்கள் பாத்ரூமில் ஒட்டிக்கிறது நல்லது. அப்போ தான் அழுக்கிறதா தெரியும். டார்க் கலர்ஸ் எடுத்து நம்ம பாத்ரூமில் ஓட்டிட்டால் ரொம்ப அழுக்கே தெரியாது, அழுக்கான குளியலறையாக மாறக்கூடிய வாய்ப்பு. ஸோ பெயிண்ட் அடிக்கும் போதோ இல்லை டைல்ஸ் டாய்லெட்டில் ஓட்டும் போது பிரைட் கலர்ஸில் நீங்கள் ஒட்டிக்கிறது நல்லதுங்க. அதே மாதிரி டாய்லெட்டுக்கு உள்ள மிரர் வைத்திருந்தால் அது கிழக்கு சுவற்றில் நீங்கள் அந்த மிரர் வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த டாய்லெட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் உபயோகப்படுத்த போட்ட பொருட்களில் ஒரு லீனியன்ஸ், நீங்கள் உங்கள் உடைகளை கழட்டி போட்டு வைக்கிறதுக்கு லீனியன் வைக்கிறது பேஸ்கெட் ஏதாவது வைக்கிறீங்களா, அதை மேற்கு பகுதியில் வைத்துக்கலாங்க. ஸோ இன்றைக்கு நம்ம குளியலறை மற்றும் டாய்லெட்டை பற்றி பார்த்தோம். ஒவ்வொரு வீடியோக்குள்ளேயும் நம்ம வந்து உங்கள் கேள்விகளுக்கு பதில் சொல்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு வாஸ்து பற்றிய விஷயங்களையும் நாம் பார்க்கலாங்க. தேங்க்யூ வர்ஷினி பெங்களூர், நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லட்டேன். இன்னும் நிறைய கேள்விகள் வந்து கொண்டிருக்கேன். வெளியில் ஒவ்வொருவருக்கும் பதில் சொல்கிறேன்.